हेलो फ्रेंड्स, वेलकम टू नेट नेट चैनल। ना वि प्रकाश। नंब डीडीपी क्लास पेज मेकर एपी और कॉर्नर बॉर्डर क्रिएट पड़े पाकपो वांग पाकल। इंब पेज मेकर और कॉर्नर बॉर्डर एपी पड़े पाकपो फर्स्ट साइज फर्स्ट टूल बॉक्स बॉक्स टूल सेलेक्ट पड़ी और बॉक्स पड़ रोक वो वैटा कलर मात्र विंडो पे शो कलर्स शार्ट कट कंट्रोल जे पातीपर पटर कलर वो ब्लैक को स्ट्रोक सेलेक्ट पड़े कलर वो ब्लैक इं स्ट्रोक सेलेक्ट पड़े कलर वो ब्लैक सेलेक्ट पड़ो साइज नंब कंट्रोल पैलेट को शो कंट्रोल पैलेट शार्ट कट कंट्रोल ओपन कोट कंट्रोल ओपन कोट कुत्तीना सिंगल कोट इन कंट्रोल पैलेट वो बॉक्स टूल सेलेक्ट पे साइज को चिन्ना कार्डा और एलुकंजी कार्ड अंजी वेल वो हईट टैब अच्छी नेक्स्ट ऑप्शन टैब अच्छी नेक्स्ट ऑप्शन अभी इंचस्ता नाम ये चेंज पड़ तेव सेवन मट टा एंटर अच्छी अंत बॉक्स वो क्लोज पड़ी लाइनो थिक्नस पाती मिनिमम 1 पॉइंट वेकन अब प्रिंटिंग वो क्लियर वो अब एलिमेंट स्ट्रोक इं 1 पॉइंट आलरे नाम चेंज पड़ तेव इतल वा ओके 2 पॉइंट वा ओके क्लियर वो मिनिमम 1 पॉइंट वेकन इतना बार्डर पाती पाती के क्लिप 13 पटर अभी बार्डर्स ना अर बार्डर नम्बर सेलेक्ट पड़ो इक्सो फिल पाती नन को फिल पाती नंब नन को இங்க நன் இருக்கு அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம் இப்போ இந்த border செலக்ட் பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த corner ல வைக்கணும் நம்ம இந்த clip size சின்னது பண்ணிக்கணும் இப்போ இத க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த box மேல இருக்கு இந்த border வந்து கீழ இருக்கு இந்த border நம்ம மேல கொண்டு வரணும் अरेंज ब्रिंग टू फ्रंट कंट्रोल शिफ्ट क्लोज ब्रैकेट इतना बॉक्स की बॉर्डर वो मेल अल पड़ पाती बॉक्स पड़ो फिल पाती फिल वो वैट अवटन वैटा इत क्लिप सेलेक्ट पड़े अंत बार्डर सेलेक्ट पड़े वो मेल को कंट्रोल शिफ्ट क्लोज ब्राकेट कुछ अंत बार्डर मेल वो इं पाती अंत बॉक्स वो फर्स्ट साइज बॉक्स साइज़ का और बॉक्स फोटो अंत बॉक्स की அதுக்கு மேல ஒரு ஒயிட் பாக்ஸ் இருக்கு அந்த ஒயிட் பாக்ஸ் மேல இந்த கார்னர் பார்டர் இருக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா கேப் தெரியுது அந்த கேப் தெரியாம இருக்க அந்த ஒயிட் பாக்ஸோட சைஸ் வந்து நம்ம கமி பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பார்டர் வந்து செலக்ட் ஆகும் கண்ட்ரோல் புடிச்சு கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு பேக்ல இருக்க அந்த ஒயிட் பாக்ஸ் செலக்ட் ஆகும் அதோட சைஸ் வந்து நம்ம கொஞ்சமா ரிடூஸ் பண்ணிக்கோம் இது டச் ஆகுற மாதிரி நம்ம ரிடூஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த பாக்ஸோட திக்னஸ் வந்து 2 பாயிண்ட் இருக்கு அதனால கொஞ்சம் நம்ம அதை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் ரெண்டுத்துக்கு நடுவுல கொடுக்கணும்னா இந்த கஸ்டம்ல போய்ட்டு நீங்க வந்து 1.5 கொடுத்துக்கலாம்
அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பார்டர் செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க இந்த அது கீழே இருக்க அந்த ஒயிட் பாக்ஸ் வந்து செலக்ட் ஆகும். அதோடய சைஸ் நம்ம வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது டச் ஆகிடுச்சு. இது மாதிரி கேப் இல்லாமல் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கண்ட்ரோல் மைனஸ் போட்டிங்கன்னா ஜூம் வந்து கம்மியாகும். இப்போ இந்த பார்டர் சின்னதாக இருந்தால் நம்ம அதை வந்து கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃபாண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அது வந்து ட்ரா பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா இம்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சைஸ் பேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்ட் வந்து சின்னதாக இருக்குது, நம்ம ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் மைனஸ் போட்டிங்கன்னா ஜூம் கம்மியாகும். ஜூம் டூல் எடுத்துகிட்டு கொஞ்சம் நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை வந்து செட் ஆகிடுச்சு. இதுமாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா இந்த கிளிப்பு ப்ளஸ் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அந்த கீழே இருக்க பாக்ஸும் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறோம், இந்த பார்டர் செலக்ட் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸும் செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை வந்து குரூப் கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஜி போட்டிங்கன்னா குரூப் ஆகிடும். இதை கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும். கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்தீங்கன்னா பவர் பேஸ்ட் ஆகும். அதாவது அது மேலேயே வந்து பேஸ்ட் ஆகிடும். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ரைட் சைடு ஏறும். கீபோர்டில் ரைட் சைடு ஏறும் கொடுத்தீங்கன்னா அது மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதை வந்து ஃப்ளிப் பண்ணோம். கீழே கண்ட்ரோல் பேலட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளிப் பட்டன் இருக்குது ரைட் சைடில். இங்கே எஃப் போட்டிருக்கல ரைட் சைடில், அதான் ஃப்ளிப் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து உங்களுக்கு ஃப்ளிப் ஆகும். அதை அப்படியே நீங்கள் தேவையான இடத்துல நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிப்பையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். மொத்தமாக குரூப் கொடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி மொத்தமாக குரூப் கொடுத்துட்டு இதை வந்து அதேமாதிரி காப்பி பண்ணுறோம். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்தீங்கன்னா பவர் பேஸ்ட் ஆகும். அதை அப்படியே நம்ம கீழே பாட்டத்தில் ஃப்ளிப் பண்ணுறோம். கீழே பாட்டத்தில் எஃப் இருக்குது, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஃப்ளிப் ஆகிடும். அது இதை அப்படியே நீங்கள் டவுனில் கொண்டு வந்துக்கலாம். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு டவுன் ஏற போட்டிங்கன்னா கீபோர்டில் அது அப்படியே கீழே வரும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு செட் ஆகிடுவோம். அது மொத்தமாக டோட்டலாக நீங்கள் தான் குரூப் கொடுத்துக்கலாம். மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி போட்டிங்கன்னா குரூப் ஆகிடும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வி பிரகாஷ். நன்றி, வணக்கம்.